எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறதா, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் போட எல்லா வீடியோஸும் வரும். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பீஸா தாங்க செய்ய போகிறேன். அது எதை வச்சு செய்ய போகிறேன்னா, ப்ரான் வச்சு செய்ய போகிறேன். இது ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணேனா நல்லா இருந்துச்சு. சரி, அதை உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணலான் தான் நான் இப்போ பீஸா உங்களுக்காக செய்ய போகிறேன். இதுக்கு நான் தேவையான பொருள் கொஞ்சம் ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு ஆயில் போட்டு நான் நேற்றுக்கே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த இறாவை. அப்புறம் இப்போ வந்து வெதுவெதுப்பான ஒரு பால், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது, அந்த பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஈஸ்ட் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நான் சக்கரை போட போகிறேன், கொஞ்சம் போல் உப்பு போட போகிறேன். இப்போ முதல்ல நம்ம மாவு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த இறாவெல்லாம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். சரியா, இப்போ முதல்ல மாவு நம்ம போட்டு பிசையலாம். பிசையத்துக்கு முதல்ல வந்து இந்த இந்த பால் எடுத்து வச்சுக்கேன் பார்த்தீங்களா, வெதுவிதான பால். இதில் வந்து நான் எடுத்து வச்ச ஈஸ்ட்டை போடுறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் போல் சுகர் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் இதில் உப்பு போட வேண்டாம், நம்ம மாவில் போட்டுக்கிடலாம். இப்போ இதை நல்லா கலக்கிடுவோம். கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். வச்சுட்டு அது வந்து நல்லா இதுவாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு போட்டு பிசைய போகிறோம். கொஞ்சம் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம். நான் மைதா மாவில் தாங்க பண்ண போகிறேன், கோதுமாவில் பண்ணலை. இதுக்கு நான் வந்து 1.5 கப் எடுத்துக்கிறேன், மெஷரிங் கப்புக்கு 1.5 கப் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், மாவு எடுத்துட்டேன். இப்போது இதில் கொஞ்சம் போக நம்ம உப்பு போட போகிறேன், கொஞ்சம் போல், நிறைய வேண்டாம், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்துப்போம். கலந்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்போதும் பன்னீர் போட்டு ஆல்ரெடி நான் வந்து சேனலில் பீஸா போட்டிருக்கேன், அப்புறம் வெஜிடபிள்ஸ் போட்டு கூட போட்டிருக்கேன், எக் போட்டு போட்டிருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ப்ரான் போட்டது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்தது. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இது கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த மாவை வந்து இதில் ஊற்றி இந்த பாலை நம்ம ஈஸ்ட் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் போட்டு நம்ம கலக்க போகிறோம். கலந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஊறட்டும். பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போல் பால் ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் நல்ல டோ வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டோன்னா ஹார்ட் ஆயிடுது. இது கூட நான் இப்போ கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு வச்சுருவோம். நானும் முதல்ல அப்போ தாங்க ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டேன், வருமோ வராதோ தெரியாமல். பார்த்தா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறமா நானே சரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பசஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி அப்புறம் பசஞ்சால் நல்லா நல்லா லிக்விடாக, ரொம்ப லிக்விடு கிடையாது, இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்களேன். நமக்கு இப்போ கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நேராக 1 ஹவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டாது. இப்போயே பாருங்கள் எப்படி பாத்திரத்தில் ஒட்டலை பாருங்கள், நம்ம அந்த எண்ணெய் போட்டோன்னு ஒட்டலை, அவ்வளோதாங்க. இதை ஒரு 1.5 ஹவர்ஸ் நல்லா மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம அதில் டாப்பிங் போடுறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மாவு கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் ஆச்சு, எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா, எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா. நம்ம பிசையும் போது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு இதுக்கு மேலே வந்து ஸ்டஃபிங் செய்ய போகிறப்போ, இப்போ என்னென்னா இறா செய்ய போகிறேன். இறாக்கு வந்து இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு நான் பரட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ணி போடுவோம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றுறேன், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் கொஞ்சம் கொஞ்சம் போல் ஒரு ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதில் ஒரு பாதி தான் போட போகிறேன், ரொம்ப போட போகிறதில்ல. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இப்போ லைட்டாக வதங்கிட்டு இதில் கொஞ்சம் மூண்டு இஞ்சி போட்டு பேசிட்டு போடுறேன். போட்டாச்சு, இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோங்களா இறா. இப்போ அதை இதை போட்டுருக்கேன், எல்லா இறாவும் போட்டேன். நான் அந்த மாவுக்கு தேவையான இறா கொடுத்தேன், பரப்பி விட்டுட்டு
நான் இதில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம், தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், ஒரு லிட்டு போட்டு மூடிடுவோம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து பீஸா இங்கே இறா வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் நம்ம ரெடிமேடாக கடையில் விற்கிதில்ல, அது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டுருக்கேன், அதை இதில் போடுறேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, இது இவ்வளோ கலந்துருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போடுறேன். அப்புறம் இந்த காஞ்ச மிளகாவை வந்து வறுத்துட்டு அதை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போடுறேன். போட்டு இதை நல்லா இப்படி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ரெடிமேடு பீஸா, பீஸாக்கு போடுற சாஸ் இது. கடையில் விற்கிறாங்க பீஸா சாஸ்னே, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். அவ்வளோதான் பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். இப்போ அடுத்தது இதுக்கு கான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டே குடமிளகாய் இல்லை, அதுக்கு பதிலாக தான் நான் கான் போடுறேன். கொஞ்சம் தக்காளி போட போகிறேன், அவ்வளோதான். இப்போது இதை திறந்து பார்ப்போம். இந்த பாருங்கள், இறால் இருக்க தண்ணி வருது பாருங்கள். இந்த டைத்தில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்துச்சுங்களா, அதனால் கொஞ்சோண்டு காஷ்மீரி பவுடர் போட்டேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அதே காரம் போதும்னா நீங்கள் நிறுத்துறீங்கண்ணா, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும். ரெண்டு கொடுத்துருங்க. இப்போ இது அரை வேக்காடு வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும், எடுத்துடலாம். முடிச்சிடுறேன் பாருங்க, இறாவை எடுத்துட்டேன், ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆயில் இந்த வெங்காயத்தை லைட்டாக போட்டு பரப்பிக்கலாம். சும்மா ரொம்ப வேகணும்னு இல்லை, லைட்டாக போதும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ நான் இதில் வந்து பீஸா ரெடி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாவு பிசைஞ்சதில் நான் இப்போது ரெண்டு பாகமாக எடுத்திருக்கேன். ஒரு பாகத்தை எடுத்து இப்படி தட்டி வச்சுருக்கேன், அடுத்ததை நான் வைப்பேன். வைக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்படியே பாருங்கள், இதில் வந்து மொசரலா சீஸும் சாதாரண சீஸும் எடுத்து வச்சுருக்கேன். பீஸாக்கே சீஸ் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மாவை எடுத்து நான் வந்து ஒரே இதாகவே வச்சிட்டேன், ஏன்னா கொஞ்சம் சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரே இதாகவே தட்டிடலாம் அப்படின்ட்டு தட்டிகிட்ருக்கேன். இப்போ நல்லா நமக்கு தேவையான அழகாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதை எடுத்து இப்படி பண்ணுங்கள். இது ஒரு சும்மா ஒரு டிசைனுக்காக தான். ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் டாப்பிங் போட போகிறோம். என்னென்ன வைக்க போகிறேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹோல் வச்சு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்திக்கோங்க. ஏன்னா அந்த பீஸாவோட சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது உள்ளே நல்லா இறங்கும், அதுக்காக தான். இப்போது செஞ்சு வச்சுருக்கோம்ல சாஸ், அதை இப்படி தேய்ச்சிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸா சாஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நான் போட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மேலே மொசரலா சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன்ல, அது போடுறேன். எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வந்து இந்த எறா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போடலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். ஏன் பெரியவங்களே நல்லா சாப்பிடுவோன்னுவீங்களே. இன்னும் கொஞ்சம் சீஸ் போடுறேன்.
கான் கொஞ்சம் போடுறோம் பாருங்க, கான் அப்புறம் வெங்காயம். இப்போ பார்த்துங்க, இதோ இந்த வடச்சுக்கு கம்பி வச்சு இப்படி குத்தி பார்த்தேன், ஒன்றும் ஒட்டலை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்கள் கட் பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள், நல்லா நல்லா அழகாக வந்திருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி நம்ம சப்போஸ் நம்ம ஏறாலாம் என்ன பண்ணுவோம், ஃப்ரை பண்ணுவோம், இல்லைன்னா தொக்கு பண்ணுவோம், குழம்பு பண்ணுவோம், அப்படி தான் பண்ணுவோம். இந்த மாதிரி பீஸா ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சேனலுக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.